மாற்றம் அப்டேட் சேனல். இன்னைக்கு வந்து உங்க கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அப்படி என்னடா விஷயம்? டெலிபதி. டெலிபதினா என்ன? டெலிபதியில இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ், சயின்ஸ் ஏன் டெலிபதி 100% நம்ப மாட்டுது, அதை பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த சிச்சுவேஷன் வந்து உங்க லைஃப்ல எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க மனசுல ஒரு விஷயம் நினைச்சிருப்பீங்க, அதை வந்து உங்க ஃப்ரெண்ட் தானாவே பேச ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்க ஒருத்தர் உட்காந்து கிளாஸ்ல ஒருத்தர் ரொம்ப நேரம் இப்படி பாத்துட்டே இருந்திருப்பீங்க, அவங்க வந்து திடீர்னு திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் தற்செயல நடந்தது நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இது தற்செயல் நடந்தது இல்ல. டெலிபதி ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம டைரக்டா கான்டாக்ட் பண்றது, பிரெயின் வேவ்ஸ் வச்சு கான்டாக்ட் பண்றது தான் டெலிபதி. சரி, இந்த டெலிபதி எப்போ இந்த உலகத்தை இன்ட்ரடியூஸ் ஆச்சு? 19th century ஒரு மெஜிஷியன் இருந்தார், அவர் பேர் தான் வாஷிங்டன் பிஷப். அவர் வந்து ஒரு ஷோ நடத்துறாரு, அங்க வந்து மூணு பொம்மைங்களை வச்சிருந்தாரு, 1, 2, 3 சொல்லிட்டு மூணு பொம்மைங்களை வச்சிருந்தாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு இதுல இருந்து ஒரு பொம்மை எடுப்பா, 1, 2, 3 இருந்து ஒரு நாளாவது ஒரு பொம்மையில எடுப்பா, நான் வந்து பின்னாடி நின்றுக்கிறேன், ஆனா நீ எடுத்த பொம்மையை நான் வந்து கரெக்டா சொல்றேன் அவங்க கையை பிடிச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் பொம்மை எடுக்க சொல்லிட்டு அவர் பின்னாடி போயிட்டுட்டாரு. அதே மாதிரி ஒரு ஆடியன்ஸ் எடுத்த பொம்மையும் மீதி எல்லா பொம்மையும் அப்புறப்பட்டுட்டாங்க. எந்த அந்த பொம்மையை எடுத்து அவர்கிட்ட கூப்பிட்டு அவர் கையை பிடிச்சி அது என்ன பொம்மைன்னு கேட்டார். நீ எந்த பொம்மை எடுத்த? 1 சொல்லிட்டு இந்த பொம்மை எடுத்தியா? அவர் இல்லன்ட்டார். சரி, 2 சொல்லிட்டு இந்த பொம்மை எடுத்தியா? இல்லன்ட்டார். 3 சொல்லிட்டு இந்த பொம்மையை எடுத்தியா? இல்லைன்னா 3 பொம்மையை எடுத்துக்கிறேன். ஆனா அவர் வந்து எடுத்த பொம்மை சொல்லும் போது மட்டும் அவர்கிட்ட இந்த பிரெயினுக்கு வந்து எடுத்த வேவ்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அதை வந்து அவர் பார்த்து கண்டுபிடிச்சு அவர் எடுத்து இந்த பொம்மை தான் இவர் எடுத்திருக்காருன்னு சொல்லி கரெக்டா சொல்லி அவர்கிட்ட வந்து எல்லாம் கேட்டாங்க. எப்படிங்க நீங்க கரெக்டா சொன்னீங்க, நான் இந்த பொம்மை தான் எடுத்தேங்கன்னு சொல்லிட்டு எப்படி சொன்னா அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண, இது பேர் தான் டெலிபதி, உன்னோட பிரெயின் வேவ்ஸ் வச்சு நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். சரி, ஏன் இந்த சயின்ஸ் 100% ஒத்துக்க மாட்டேங்குது? இது வந்து சூடோ சயின்டிபிக் டாபிக். இப்ப நீங்க இப்ப என்னன்னா, உலகத்தை சன்னு வந்து உலகம் வந்துட்டு இருந்தாலும் சுத்தி வருது சன்னை வந்து உலகம். இது வந்து ஒரு அப்ரூவ்டு டெய்லி நடக்கிற விஷயம். இதெல்லாம் நடக்கிறது இப்படி இப்படிதான் சுத்தி வருது, இந்த டைம்ல சுத்தி வருது, ஏதாச்சும் டைமிங்லாம் தேச்சு பண்றாங்க. ஆனா இது வந்து அப்படி இல்லை. ஒரு வாட்டியும் உங்க ஃப்ரெண்டு வந்து நீங்க நினைக்கிற பாட போறதும் இல்லை, நீங்க நினைச்சு நீங்க திரும்பி பார்க்க நினைக்கிறவங்க ஒரு வாட்டியும் உங்களை திரும்பி பார்க்க போறதும் இல்லை. சரி, இதனால இது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனா ஹியூமன்ஸ்க்கு என்னென்ன நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து நியூரோ ஐயான்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு அவங்க வந்து இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஸ்கல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கல்லுக்குள்ள ஒரு சீரம் செலுத்துறாங்க. அந்த சீரம் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட பிரெயின்ல இருக்கிற இதெல்லாம் செல்ஸ் எல்லாம் அப்படியே அப்புறப்படுத்தி நல்லா அந்த பிரெயினோட கனெக்ட் ஆயிடு. இப்போ வைஃபை கனெக்டட்னு நீங்க சொல்றீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு போன்ல இருந்து கம்ப்யூட்டருக்கு வைஃபை கனெக்ட் பண்றீங்க, வைஃபை கனெக்டட்னு சொல்ற அந்த மாதிரி இந்த சீரம் வந்து உங்க பிரெயினை கனெக்ட் பண்ணிட்டு அந்த கம்ப்யூட்டர்ல டிஸ்பிளே பண்ணும். நீங்க நினைக்கிறதெல்லாம் அந்த கம்ப்யூட்டர்ல டிஸ்பிளே ஆகும். அது மாதிரிதான் இப்ப நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணு கிட்ட போய் உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் இப்படிதான் இருக்கும், அந்த ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்க நினைப்பாங்க, அவங்களால வெளிப்படுத்த முடியாதுல்ல, ஆனா அந்த கம்ப்யூட்டர்ல டிஸ்பிளே ஆகும். அந்த மாதிரிதான் இதுக்கு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கா கேளுங்க, இது அடுத்து இது சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா அவங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான என்ன ஸ்டேஜ் சொல்றாங்கன்னா, இப்ப அந்த மாதிரி நீங்க வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா எல்லாருமே இந்த இதை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம், எல்லாமே நம்ம கட்டுப்படுத்தி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ண, பிரெயின கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ண என்ன நடக்கும்னா, நம்ம உள்ள இருந்து வரும்போது நீங்க ஃபேன் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நினைச்சா போதும் ஃபேன் ஆஃப் ஆயிடும், உடனே அந்த விஷயம் செஞ்சிடும். ஏன்னா உங்க பிரெயின் வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி நீங்க லைட் ஆஃப் நினைச்சா உடனே லைட் ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து அடுத்த கட்டம். நீங்க உடனே என்னன்னா, ரொம்ப ஃபாரா இருக்கடா, எப்படிதான் நம்மளால இவ்வளவு ஸ்பீடா இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாங்க. இது வந்து ரைட்டான க்வெஸ்சன் தான். இப்போ என்ன திருப்பி நீங்க சைனால விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, சைனால விட்றீங்கன்னா எங்க கிட்டே யாருக்கிட்டேன்னு அட்ரஸ் கேட்க தேவையில்ல, நான் பட்டன் எடுத்தா கூகுள் மேப் குள்ள போவேன், இந்த எடுத்து போயிடுவேன். இதே நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருப்பி சைனால விட்டா என்னால போக முடியுமா? அதுதான் சயின்டிபிக் வேர்ல்டு. இவ்வளவு தூரம் இதுவே டெவலப் ஆயிருக்கு. நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா அட்ரஸ்மே ஒரு கூகுள் மேப்ன்ற ஒரு 15 MB ஆப்புக்குள்ள வரும்போது இது பாசிபிள் இல்லையா? கண்டிப்பா பாசிபிள் இருக்கு. இவ்வளவு பாசிபிள் இருக்குல்ல, இது எப்படி? இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்றேன். ஹேக்கர்ஸ் ஒரு அக்கௌண்ட் ஆக்ட் பண்ற மாதிரியும், இது ஒரு இது ஆக்ட் பண்ற மாதிரியும் நம்மள ஆக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து சூஸ் பண்ணும், ஆனா அந்த ஹேக் பண்ணி அவங்கவுங்க கவர்மெண்ட் இந்த ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி சூஸ் பண்ணி வச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதை பத்தி தான் இதுதான் இருக்கு. இதை பத்தி எனக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு. டெலிபதி நல்லதா கேட்டதா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் சைனிங் ஆஃப். கே. சரவணகுமார், பாய்.